ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்லி. இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சகோதரி ஒருத்தவங்க ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் என்னோட பாடி ஹீட்டும் ரொம்ப ஜாஸ்தி, என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப வந்து பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டான பாடி, ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து கர்ப்பம் தள்ளி போகுதா, இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்னோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனாலையும், என் ஹஸ்பண்டோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனாலையும் என் உடம்புல வந்து ஸ்பெர்ம் வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்காதா, ஸோ இதனால தான் எனக்கு வந்து கர்ப்பமே ஓகே ஆக மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடி ஹீட் அப்படிங்கிறது அது கணவருக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி அது வந்து கர்ப்பத்தை வந்து தள்ளி போடுமா, பெண்ணோட உடம்புக்குள்ளே விந்து வந்து ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்தது, நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இனிமேல் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இனிமேல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வந்து ரொம்ப ஹீட்டான பாடியாக இருக்குது, இதனால கர்ப்பம் தள்ளி போக சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து அவங்களோட கருமுட்டை வளர்ச்சியும் கருமுட்டையை வந்து முதிர்ச்சி அடைகிறதையும் வந்து பாதிக்கும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டான பாடியாக இருந்தது அப்படின்னா, அந்த ஆணோட விதைப்பையில் உருவாகிற ஸ்பெர்ம் வந்து அழிஞ்சு போயிடும். ரொம்ப ஓவர் ஹீட் வந்து என்றைக்குமே வந்து ஸ்பெர்ம்க்கு ஆகவே ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த பாடி ஹீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. இப்படி ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான பாதிப்புகள் வந்து இந்த பாடி ஹீட்னால் ஏற்படுது. அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்பெர்ம்க்கு வந்து ஹீட்டுனாலே ஆகாது. ஸோ ஆண்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், அந்த ஸ்பெர்ம் எல்லாம் அழிஞ்சு போகாது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ளே போன பிறகு, அங்கே வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பெண்ணோட உடம்புக்குள்ளே மினிமம் 3 to 5 days வரைக்கும் கூட உயிரோடு இருக்கும். அதனால தான் சில பேர் வந்து 5 நாளுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருந்தப்போ கூட, அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் சேரலைன்னா கூட அவங்களுக்கு அது ஓவலேஷன் டைம் 5 நாளுக்கு அப்புறம் வந்தாலும் அவங்களால கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி ரொம்ப நாள் வந்து பெண்ணோட உடம்புக்குள்ளே அந்த விந்து வந்து உயிர் வாழணும் அப்படின்னா, அதுக்கு அந்த பெண்ணோட உடம்பில் கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருந்தது, அதே மாதிரி அவங்க வந்து சரியாக தண்ணி குடிக்காமல் சரியாக வந்து அவங்களோட பெண்ணுறுப்பை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த pH பேலன்ஸ்னால் வந்து அந்த விந்து வந்து ரொம்ப நாள் வந்து உள்ளே உயிர் வாழ முடியாது. ஸோ 1 நாள் 2 நாள் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கரெக்டாக அந்த ஓவலேஷனை மீட் பண்ணவே பண்ணாத அந்த விந்து கருமுட்டை வந்து வந்து சும்மா சும்மா போயிட்டே இருக்கும். அந்த கருமுட்டையும் விந்துவும் கரெக்டாக மீட் பண்ணாதான் அவங்களால கருத்தரிக்கவே முடியும். இவங்க வந்து இன்னைக்கு சேர்ந்து இருப்பாங்க, பட் ஒரு நாள் ஆயிட்டாலே வந்து அந்த விந்து அழிஞ்சு போயிடுது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக ஓவலேஷன் இருக்குது அப்படின்னா, அவங்களால கருத்தரிக்க முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த பாடி ஹீட்னாலையும், அந்த பெண்ணுறுப்பில் இருக்கிற அந்த காரத்தன்மையும் அந்த அசிடிட்டி அந்த தன்மை நல்ல பாக்டீரியாஸ் இதெல்லாமே குறையிறதுனாலையும், அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது சரியான அளவில் இல்லாதாலையும் அந்த விந்து வந்து ரொம்ப நாளைக்கு உயிர் வாழாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாடி ஹீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான வெப்பநிலையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 நாளைக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து 3 liters தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். நீங்கள் தண்ணி நிறைய குடித்தாலே உங்கள் உடம்பில் உள்ள வெப்பநிலை வந்து சீராயிடும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி, தண்ணி அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மியூக்கஸும் அதிகமாக இருக்கும்.
அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து உண்மையாகவே கண்கூட உணர முடியும். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜே இல்லை, அதுலேயும் முக்கியமாக ஓவலேஷன் டைமில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மந்த் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சு பாருங்களேன், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ரொம்ப நேரம் வந்து ஹீட்டாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணுறது, ரொம்ப நேரம் லேப்டாப்ஸ் வந்து மடியில் வச்சு வேலை பார்க்குறது, மொபைல் ஃபோன்ஸை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சூடான ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் விதைப்பையில் இருக்கிற விந்துக்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் பெண்களும் ரொம்ப வந்து உடம்பு சூடான பொருள்களை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ரெண்டு பேருமே இளநீர் குடிக்கணும், ஃப்ரூட் தண்ணி பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டெய்லி வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து பாதாம் பிசின் வாங்கி ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு வந்து கண்டிப்பாக கணிசமாக குறைஞ்சி உங்களால் சீக்கிரமே வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பாடி ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு விந்து உங்கள் உடம்புல உயிரோடு இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கூலிங் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு மாதுளம் பழம் சாப்பிடுங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் உடம்பு வந்து கரெக்டான டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.